உட்காந்து படுத்தவும் போகிறேன். உள்ளே வரும்போதே உனக்கு உடம்பு செலுத்திச்சா இல்லையா மகளே? ஆமாம், எனக்கு அங்கேருந்து வரும்போதே செலுத்தினதான். உன்னுடைய உடம்புல வந்து ஒரு இடத்துல தெய்வம்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல காத்துன்னு சொன்னாங்களோ, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லையே. உன் மேலே காத்து ஜோடை இருக்குதுடி, கை காலெல்லாம் வலி கொடுக்கும். ஆமாம், கெட்ட கெட்ட சொப்பனை ஏற்படும். அடிக்கடி கங்கையில் உழுவுற மாதிரி கெனா கதறையா? ஆமாம் ஆமாம். அடிக்கடி கிணத்துல குதிக்கிற மாதிரி தானே சொப்பனத்தில் வருது? ஆமாம். நீ கை வலி கால் வலி உடம்பு வலி கொடுக்குது, கெட்ட சொப்பனை ஏற்படும், கங்கையில் குதிக்கிற மாதிரி இருக்கும். நீ இருக்கிற இடத்துலலாம் எந்த இடத்துல இல்லை, பணியாலலாம் எந்த குறையும் இல்லை. கணவனுக்கு ரெண்டு குணத்தை காரன் உடம்பான போக்குல தான் போகுமா? சில நேரத்துல குடிவாதக்காரன், அகராதிக்காரன், உள்ளாளுக்கு சம்மதப்பட்டவன், கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் அவன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. போன்ற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நீயா பார்த்துதான் விட்டு கொடுக்கணும். ஏழு மணியான்ட்டு ஒரு வேண்டுதலையும் இருக்குது, மாரியம்மாளுக்கு ஒரு வேண்டுதலையும் இருக்குது. வாசப்படியிலே எச்சியலக்காரையும் உட்கார வைக்கிற, நீயுமே உன்னுடைய எச்சியலையுமே வந்து வாசப்படியிலே உட்கார்ற. மஞ்சள் தண்ணி கரைச்சி மாசத்துக்கு ஒரு டைம் இறச்சி விடு. கணவனுடைய நேரம் சரியில்லை, உனக்காக யாரும் பம்போ சொல்லுங்க செய்யலை. உன் மேலே காத்து ஜோட இருக்குது, கணவன் நேரம் சரியில்லாமல் இருக்குது. நீயா பார்த்து விட்டு கொடுத்து போனால் எந்த அஞ்சலும் வராது. இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி அப்படி அவங்க பண்ணி திரும்ப? அவனுக்கு தான் நேரம் சரியில்லை கணவன் சொல்றேன்னு புரியுதா? தெரியுது. வந்து வகர சனி நடக்குது, ஆண் சினியாதம் உண்டு, பெண் சினியாதமும் உண்டு. வீட்டுக்கு வந்தா மூஞ்சி நெடிச்சுன்னு தான் வருவான், சுய புத்தியால வரமாட்டான். பண கஷ்டங்களும் வரும், மன கஷ்டங்களும் வரும். நீ தேவைப்பட்டாதான் அவன் பேசுவான், தேவலன்னா எடுத்தறிஞ்சுதான் பேசுவான். புரியுதா? அவன் நேரம் சரியில்லை. வண்டி வாதத்துல போகும்போதும் பொறுமையா போகணும், ஆண் சினியத்தையும் குறைக்கணும், பெண் சினியத்தையும் குறைக்கணும். அவன் யாருக்கும் முன்ஜாமில் நிக்க கூடாது, அசிங்கத்துக்கு ஆளாகுவான், கெட்ட பேர் வாங்க வேண்டிய வாய்ப்பு கூட இருக்குது. மீண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எதிர்பார்க்காத சோதனை அவனுக்கு நடக்கும். காத்து இல்ல, கருப்பு இல்ல, அவன் டைமும் சரியில்லை. சரி, நாங்கள் வண்டி எடுத்துனுக்குறங்களே, அது ஏன் இப்போ கடத்திலே? இதாக அதுதான் அவன் நேரம் சரியில்லை, கட்டுலாம் யாரும் போடலை. வருவருமா செலவு 3 ரூபான்னு சொன்னது புரியுதா? தெரியும். உருண்டு பிறண்டு தான் வரணும். ஜனவரி பிறக்கிற வரைக்கும் அவன் நேரத்தில் முப்பாட்டம் சொத்தாக இருந்தாலும் அடமானம் போகணும், இரும்பு பொருளாக இருந்தாலும் அடமானம் போகணும். பண கஷ்டங்கள் வரும், மன கஷ்டங்கள் வரும். நெகநெட்டாக இருந்தாலும் அடமானம் போகணும். உருண்டு பிறண்டு தான் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. பம்போ சூனியமோ இல்லை, அவன் நேரம் சரியில்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு சொல்லு. சரி, என் பிள்ளைங்களுக்கு மக்கள் நேரம் நல்லா இருக்கு, பையனும் ஸ்கூல் சேர்த்தலாம். சேர்த்தலாம் மகள். எந்த பக்கம் வந்து? வடக்கு திசையிலும் சேர்த்தலாம், தெக்காண்டபுரமும் சேர்த்தலாம். எந்த பிரச்சனையும் எதுவும் எந்த இடைஞ்சும். குழந்தை நேரம் நல்லா இருக்குது, கணவன் நேரம் சரியில்லை. அவன் தான் வண்டி வாத்தல் போகணும், அது பொறுமையாக போகணும். யாருக்கும் முடிஞ்சாலும் நிற்கக்கூடாது. சர்ப்பம் குறுக்க வந்தால் எங்கேயும் போகக்கூடாது, காக்கா குறுக்க வந்தால் போகக்கூடாது, இடத்த கால் அடித்தா போகக்கூடாது. அவன் நேரம் தான் சரியில்லை, தவறி கீழே விழுவுறது கூட வாய்ப்பு உண்டு. தரையிலையும் தவறி கீழே விழுவலாம், கல்லடிச்சும் கீழே விழுவலாம், வண்டி வாதத்துலேயும் கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுடைய நேரம் ஜனவரி வரைக்கும் சரியில்லை. லட்சம் கணக்கில் இருந்தாலும் கடனாளியாக இருக்கும், 1000 கணக்கில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகுது. அவனை கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க சொல்லு. நவகரகம் இருக்கிற இடத்துல போய் மாதத்துக்கு 1 நாள் இப்படி கை கட்டி தலை நிமிந்து 9க்கும் 9 விளக்கு போட்டு 9 கற்பூரம் ஏற்றி மாதத்துக்கு 1 நாள் எந்த நாளாக இருந்தாலும் போய் நவகரகம் இருக்கிற இடத்துல சுத்தம் சொல்லு. அல்லது குடும்பத்தோடு போக முடியலனாலும் கணவனும் மனைவியும் போய் பெரிய தீர்த்தமலை கங்கை முழுகு. அல்லது காலஸ்திரி போய் வா, அவன் நேரம் சரியில்லை. தொழிலில் வந்து உருண்டு பிறண்டு தான் வரணும், தொழிலுக்காக யாரும் கட்டு போடலை, பயப்படாத. கையை விட்டு போகுமா நிக்குமா சாமி? கை விட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இரும்பு பொருள்னு சொன்ன புரியலையா? எப்படி சாமி? அது நீ நம்பி இருந்தாலும் பண கஷ்டங்கள் ஏற்படும். நான் வந்து நான் நிறுத்தி கொடுக்குறேன்னா நான் போய் ஆகுவேன். ஜனவரி வரைக்கும் அவன் நேரம் சரியில்லை. முப்பாட்டம் சொத்தா இருந்தாலும் கை விட்டு போகணும், இரும்பு பொருளா இருந்தாலும் கை விட்டு போகணும், நெகநெட்டா இருந்தாலும் அடமானம் போகணும். பல சிக்கல் மேல சிக்கல் ஏற்படும். எல்லாமே போயிடுச்சேமா, அந்த ஒரு பொருளுக்காக லோடும் கிடைக்க மாட்டேங்குது. அவனுடைய நேரம், கணவன் நேரம் சரியில்லை. இந்த உருண்டு பிறந்து வந்தாலும் ஏதாவது வாழ்க்கையில வேற ஏதாவது கூட தோக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் குடும்பத்தோட போக முடியலனாலும் போய் காலஸ்திரில தலை முழுவு.
காலஸ்திரி போயிட்டு வந்தா அது போகாம இருக்குமாமா, ஓரளவுக்கு தப்பிக்கலாமா? கொஞ்சம் தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ மனசு வச்சு பாருங்க சாமி, அதை நம்பிதான் அது வாழ்ந்து. பாம்ப சூனிமா இருந்தா நான் விளக்குவேன், கிரகங்கள் மகள பண கஷ்டங்கள் இது நான் சொல்லிட்டு. அதனால எவ்வளவு கடனாயின்னுக்குறாங்களே, வண்டி வாதம் வந்து பொறுத்திருந்து இவங்க வாங்கின்னு இருக்கணும். போனாலும் நிம்மதியா இருக்கவங்களா இல்ல அது இருந்தாலும் கஷ்டத்துலதான் இருப்பாங்களா? இருந்தாலும் கஷ்டம்தான், போனாலும் கஷ்டம்தான். என்னுடைய கிரகங்கள் வந்து ஜனவரி வரைக்கும் நேரம் சரியில்லை, நீயா பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோ. பிரச்சனைகள் வந்து முன் கோபத்தை கொஞ்சம் குறையும், குறைச்சா எந்த ஒரு குறையும் வராது, பயப்படாது.